வந்து முதலில் நேர்காணல் கொடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. சென்னை வெள்ளத்தை நீங்க பாத்துருப்பீங்க. இது ஆக்சன் மேடம், இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா சிரிக்கிறான், நல்லா ஆக்சன் பண்ணுவான். இதுக்கு உங்க பதில் என்ன சார்? நீங்க நீண்ட நாள் உள்ளாட்சித்துறையை பாத்திருக்கீங்க, இந்த மழைநீர் வடிகால் எல்லாம் உங்க மேற்பார்வையில தான் நடந்துச்சு, இதன் அடிப்படையில உங்களோட பதில் என்ன? இந்த கேள்வியே வந்து வேலுமணி வந்து அக்யூஸ் நம்பர் ஒன்னா இருக்கிறதுனால அவர் வீட்டுல சர்ச் நடத்தாம நீங்க இதுல இடத்துல நடத்துறீங்கன்னா நாளைக்கு கேசிய வழக்கை பலவீனமா போறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. எஸ்பி வேலுமணி அவர்களின் பினாமிகளாக கருதப்படக்கூடிய சில நிறுவனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் முதலீட்டுல கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அந்த இயர் எண்ட்ல 25 கோடி ரூபாய் ப்ராஃபிட் காட்டுறாங்க. இது மாதிரி முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும். ஊழல் செய்ததாக கருதப்படும் இந்த அமைச்சர் இதுவரையும் தன்னோட எவிடன்ஸ் எல்லாம் அப்படியே பத்திரமா வச்சிருப்பாரா, இல்ல கிளியர் பண்ணிக்க மாட்டாரா? கண்டிப்பா கிளியர் பண்ணிருப்பாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் வீட்டுல என்னைக்கு உங்க ரைடு போனாலும் வீட்டை தொடச்சு வச்சிருப்பாரு, சந்தேகம் இல்ல. இந்த மாதிரி முட்டாள்கள் தான் எனக்கு வேண்டும் என்பதை ஜெயலலிதா உணர்ந்தே இவர்களை அமைச்சராக வைத்திருந்தார். மில்க நீங்க உங்க பீரியட்ல எப்படி மேனேஜ் பண்ணீங்க, அதற்காக நீங்கள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? பால் வந்து அடிப்படை. சந்தை விலையில அது பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய் கொடுத்து வந்து ஒவ்வொரு மாநகராட்சியில வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஜனவரிக்கு பிறகு வேக வேகமாக டெண்டர்கள் இஷ்யூ பண்ணப்பட்டன. இது வந்து நம்ம எப்ப பண்ணிட்டு இருக்கலாம், அதை தவற விட்டது மிகப்பெரிய ஒரு வருத்தம்.